அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால், நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் அதாவது 31/12/2018 நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தியாவில் முதல் முறையாக ஹாப்பினஸ் டிபார்ட்மெண்ட்டை தொடங்கியுள்ளது. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் என்ற திட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்க உள்ளது. IRRISARC உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. IRRI என்றால் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், SARC என்றால் சவுத் ஏசியா ரீஜினல் சென்டர். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள 3 தீவுகளின் பெயர்கள் December 30, 2018 பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன. ரோஸ் தீவு என்பதன் பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீல் தீவு என்பதன் பெயர் சாகித் தீவு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஹேவ்லாக் தீவு என்பதன் பெயர் ஸ்வராஜ் தீவு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லைபீரியாவுக்கான புதிய இந்திய தூதராக ஒய்கே சைலஸ் தங்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுடனான எல்லையை பலப்படுத்தும் முயற்சியாக 600 பீரங்கிகளை வாங்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. தொடர்ந்து 3வது ஆண்டாக அதிக ரன்களை குவித்து விராட் கோலி சாதனை படைத்துள்ளார். 2018 2,653 ரன்களும், 2017 ரன்களும், 2016 2,595 ரன்களும் எடுத்துள்ளார். 4வது முபாடாலா உலக டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்றவர் ஜோகோவிச், அதாவது ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் ஜோகோவிச், பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் வீனஸ் வில்லியம்ஸ். இந்த 4வது முபாடாலா உலக டென்னிஸ் சாம்பியன் போட்டி அபுதாபியில் நடைபெற்றது. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகும் வீரர் வீராங்கனைகளுக்கு அளிக்கப்படும் டாப்ஸ் சிறப்பு பயிற்சிக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் ₹100 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. டாப் என்றால் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். பிரபல திரைப்பட இயக்குனர் மிருனால்சன் காலமானார். இவர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிவாரண நிதியாக மத்திய அரசு எவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது? ஸோ கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கூடுதல் நிவாரண நிதியாக மத்திய அரசு எவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,146.12 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி இடைக்கால நிவாரண நிதியாக 353.70 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க. 353.70 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் கிருஷ்ணன். ஸோ எம் கிருஷ்ணன் தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளவர் யார்? ஸோ வங்கதேசத்தின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் அசினா. இவங்க தான் வங்கதேசோட புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த பொது தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றாங்க. இவங்க 4வது முறையாக வங்கதேசத்தில் பிரதமராக பதவியேற்கிறாங்க. வங்கதேசத்தோட கேபிட்டல் டாக்கா. இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது? ஸோ இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, INS விராத். ஸோ INS விராத் தான் இந்தியாவோட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1987 இந்திய கப்பற்படையோடு இணைக்கப்பட்டிருக்குது. இது வந்து இங்கிலாந்துகிட்டருந்து வாங்கினாங்க. இங்கிலாந்துகிட்டருந்து வாங்கி நம்ம இந்திய கப்பற்படையோடு இணைச்சிக்கிட்டாங்க. கடந்த 2017 இந்திய கப்பற்படையிலேருந்து விடுவிக்கப்பட்டது இந்த INS விராத். இந்த கப்பலை வந்து அருங்காட்சியகம் அல்லது உணவகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா அரசு வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசும் கொள்கை அளவில் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. கிருஷி கிருஷாக் பந்து என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஸோ கிருஷி கிருஷாக் பந்து என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம். ஸோ இந்த மேற்கு வங்கம் மாநிலம் தான் கிருஷி கிருஷாக் பந்து அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து January 1 முதல் அமலுக்கு வருகிறது. அதாவது நேற்றிலேருந்தே அமலுக்கு வந்துருச்சு இந்த திட்டம். அதாவது கிருஷி கிருஷாக் பந்து திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 18 முதல் 60 வயதுக்குட்பட்ட விவசாயிகள் வந்து உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்துக்கு ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி அளிக்கிற திட்டம் தான் இந்த கிருஷி கிருஷாக் பந்து அப்படிங்கிற திட்டம். இதே திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு, ஸோ ஆண்டுக்கு
ஒரு முறை மட்டும் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை 2500 வந்து இழப்பீடு தொகையாக கொடுப்பாங்க. ஸோ ஆண்டுக்கு 2 தடவை வந்து இழப்பீடு தொகையாக இந்த 2500 வந்து கொடுக்குறாங்க. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ஆண்டின் சிறந்த வீராங்கனை மற்றும் ஒருநாள் ஆட்டத்தில் சிறந்த வீராங்கனை என்ற இரட்டை விருது வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஸோ சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ஆண்டின் சிறந்த வீராங்கனை மற்றும் ஒருநாள் ஆட்டத்தில் சிறந்த வீராங்கனை என்ற இரட்டை விருது வென்ற இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. ஸோ ஸ்மிருதி மந்தனா தான் ஐசிசியோட ஆண்டின் சிறந்த வீராங்கனை மற்றும் ஒருநாள் ஆட்டத்தில் சிறந்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை விருது வந்து வாங்கியிருக்காங்க. சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா சாய்ராம். ஸோ இவங்க தான் இந்த சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் சங்கீத கலாநிதி விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி சங்கீத கலாச்சாரியா விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ராமதாஸ் மற்றும் கே ஓமனக்குட்டிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. டிடிகே விருது வந்து கணேசன் மற்றும் ராஜனாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மியூசிக்காலஜிஸ்ட் விருது வந்து குருமூர்த்திக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. எத்தனை பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஸோ தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை வந்து ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. எத்தனை பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த ஸ்கீம் வந்து ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த அறிவிப்பை வந்து ஜூன் 5, ஸோ ஜூன் 5 சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி வந்து ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. குஷி திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ குஷி திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிஷா. ஸோ ஒடிஷா மாநிலம் தான் குஷி அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த குஷி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இலவச நாப்கின் கொடுக்குற திட்டம் தான் இந்த குஷி திட்டம். நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயின்படி ஒடிஷாவில் 53% உமன் வந்து அந்த மென்சுரேஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரமற்ற முறையில் வந்து கையாளுறாங்க அப்படின்னு சொல்லியும் 69% பெண்கள் வந்து துணிகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியும் இந்த இலவச நாப்கின் கொடுக்குற திட்டத்தை வந்து ஒடிஷா வந்து தொடங்கியிருக்கிறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அறிமுகம் செய்துள்ள புகார் தெரிவிக்கும் இலவச ஹெல்ப்லைன் எண் என்ன? ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அறிமுகம் செய்துள்ள புகார் தெரிவிக்கும் இலவச ஹெல்ப்லைன் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1443. ஸோ 1443 அப்படிங்கிறது தான் இந்த இலவச ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையை பற்றி சொல்லணும் அப்படின்னா மனித உரிமைகள் சட்டம் 1993 1993 வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இதுக்கு வந்து 1 தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. 1 தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சல் தத்து. ஸோ தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சல் தத்து அப்படின்னு சொல்லலாம். இதோட தகுதி அதாவது தலைவரோட தகுதி என்ன அப்படின்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும். ஸோ உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும். அடுத்து உறுப்பினர்கள் அதில் ஒருவர் அதாவது 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதில் ஒருவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவராகவோ அல்லது இருப்பவராகவோ இருக்க வேண்டும். ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதியாகவோ அல்லது இருப்பவராகவோ இருக்க வேண்டும். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். ஸோ இன்னொருத்தர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். ரெண்டு பேர் சொல்லியாச்சு. மிச்ச 2 பேர் வந்து மனித உரிமை பற்றிய அறிவும் அனுபவமும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த உறுப்பினர்களுடைய தகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா 5 வருடம் அல்லது 70 வயது. எது முதல் வருடோ அது அதன்படி. ஓகேங்களா? 5 வருடம் அல்லது 70 வயது. அண்டார்க்டிகா கண்டத்தை எந்த துணையும் இல்லாமல் சுற்றி வந்த முதல் மனிதர் யார்? ஸோ அண்டார்க்டிகா கண்டத்தை எந்த துணையும் இல்லாமல் சுற்றி வந்த முதல் மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலின் ஓ பிரேடி. ஸோ கோலின் ஓ பிரேடி தான் அண்டார்க்டிகா கண்டத்தை எந்த துணையும் இல்லாமல் சுற்றி வந்த முதல் மனிதர் அப்படின்னு சொல்லலாம். 1500 கிலோமீட்டர் வந்து 54 தினங்களில் வந்து முடிச்சிருக்கிறாரு. 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இந்த 106வது இந்திய அறிவியல் காங்கிரஸ் வந்து நடைபெற உள்ளது. பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற உள்ளது. ஜனவரி 3 தேதி நடைபெற உள்ளது. இதோட தீம் அதாவது இந்தியா அறிவியல் காங்கிரஸோட தீம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ ஃபியூச்சர் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.
எ ஹேண்ட்புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைபர் சேஃப்டி என்ற புத்தகத்தை அறிமுகம் செய்துள்ள மத்திய அமைச்சகம் இது. எ ஹேண்ட்புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைபர் சேஃப்டி என்ற புத்தகத்தை அறிமுகம் செய்துள்ள மத்திய அமைச்சகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சகம். ஸோ மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த ஹேண்ட்புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைபர் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த சைபர் கிரைம்ஸை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோமாலியாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ சோமாலியாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் சப்ரா. ஸோ இவங்க தான் சோமாலியாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்த்துடலாம். எஃப்ஏபிஎஃப் 2018 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எஃப்ஐஏபிஎஃப் 2018 விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, நந்திதா தாஸ்க்கு வந்து வழங்கப்பட்டது. 2020 T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தும் நாடு எது அப்படின்னு ஆஸ்திரேலியா. 2020 T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தும் நாடு எது அப்படின்னு ஆஸ்திரேலியா. இன்றைய கேள்விகள்: இந்தியா ஜிசாட் 7A செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது? ஸோ இந்தியா ஜிசாட் 7A செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது? நாட்டின் முதல் நீரடி கப்பல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? நாட்டின் முதல் நீரடி கப்பல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.